அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கனுக்கு பஞ்சு திருப்பாவே வல்பலையம் இன்ன செய்யாய் பாடி கொடுத்தாளை பூ மாலை நற்பா மாலை சூடி கொடுத்தாழே சொல்லு சூடி கொடுத்து சுடர்கொடியை சொல்வாரே பாடி அருளவல்ல வல்பளையம் நாடு நீர் என்ன விதி என்ன இம்மாச்சம் நாங்கடவாய் வண்ணமே நல்கு கார்த்திகை மாசம் வந்தாச்சு கார்த்திகை முடிஞ்சதான் அடுத்தது வரப்போறது என்ன மார்கழி மாசம் மார்கழி மாசம்னா நம்ம ஞாபகத்துக்கு வரப்போறது பாவை நோன்பு அதுக்கப்புறம் மாசம் முப்பது நாளும் திருப்பாவை ஏச்சி இருக்காங்க அது மட்டும் அவங்க விரதமும் இருக்காங்க மார்கழி மாசத்துக்காகவே ஸ்பெஷல் இருக்குது ஏன்னா மார்கழி மாசம் என்ன சொன்னாலே தூக்கத்திலிருந்து இருந்து ஒவ்வொருத்தரையும் எழுப்புறதாட்டு சொல்லுவாங்க என்ன தூக்கம் அப்படின்னா தூக்கம் எல்லாருமே பௌதிக வாழ்க்கையிலே இருக்கிறோம் அந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து நம்மள எழுப்புறதுதான் திருப்பாவைனும் சொல்லப்படுது ஆண்டாளம்மா விடியற் காலமேலே எழும்பி குளத்தில் போய் நீராடுவாங்க பொதுவாகவே காலமே எழுச்சி குளிக்கணும்னா ரொம்பவே குளிராக இருக்கும் அதுவும் மார்கழி மாதேனா ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆண்டாளம்மா அது எதுவுமே புரட்படுத்தாமல் மார்கழி மாதம் கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு பாவை நோம்பி இருப்பாங்க அவங்க எப்படி விரதம் இருக்காங்கன்னா காலமாக நாலு மணிக்கே எழுந்துடுவாங்க எவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறதுல நாலு மணிக்கு எழும்புறவங்க இருப்பீங்க இவ்வளோ நாளாக நாலு மணிக்கு எலும்புற பழக்கம் இல்லைன்னா இனிமேல் ட்ரை பண்ணுங்க காலமாக ஆறு மணிக்கு அப்புறம் எழும்புற பழக்கத்தை வச்சுக்காதீங்க சீக்கிரமாக எழும்புங்க பக்கத்துல எல்லாம் கோவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கு சுப்ரபாதம் போடுறாங்க அப்படின்னா கோவிலில் இருக்கிற பகவான் அஞ்சு மணிக்கு துயில் எழும்புறாரு அப்போ பகவானுடைய பக்தர்களாக இருக்கிற நம்ம அஞ்சு மணிக்கு அப்புறம் வந்து எழும்புறோம் அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அதனால எல்லாருமே நாலு மணிக்கு எழுந்திருச்சு பழகுங்க நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்குங்க அதெல்லாம் தப்பு கிடையாது வேணால் ஒன்பது மணிக்கே தூங்கிடுங்க அதுக்கு முன்னாடியே தூங்குனாலும் தப்பு இல்லை ஆனால் காலமாக சீக்கிரமாக எழுந்துடுங்க வீட்டில் எதாவது ஸ்டடீஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து காலமாக நாலு மணிக்கு எழுந்திருச்சு நாலு மணிக்கு இருந்து படிங்க காலமாக படித்தா ரொம்பவே சீக்கிரமாக வந்து நமக்கு எல்லாமே புரியும் அதனால எல்லாமே காலமாக வந்து படிக்கிறது நைட்டு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் காலமாக சீக்கிரமாக எழுந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பழகுங்க காலமாக சீக்கிரமாக எழும்புறது ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம் தயவு செஞ்சு எல்லாருமே காலமாக சீக்கிரமா எழும்பி படிங்க காலமாக சீக்கிரமா எழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் விஷ்ணு சகசிராமம் கேளுங்க நம்ம சேனலையும் சீக்கிரமாவே விஷ்ணு சகசிராமம் ஃபுல் வீடியோ தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்து நான் போடுறேன் அதையும் காலமே எல்லாருமே கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் கேளுங்க கேட்டுட்டு ஏதாவது ஸ்டடீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னா பகவான் வந்து கடமையை செய்ய சொல்லியிருக்காரு அதனால நம்ம கடமையே செய்யணும் சரி இந்த மார்கல் மாதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா காலமாக நாலு மணிக்கு எழுந்திருச்சு ஃபஸ்ட்டு வந்து குளித்து ஆண்டாளமாக வழிபடணும் பஜனையை பாடணும் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா அம்மா முப்பது நாளும் முப்பது பாசுரங்கள் நமக்கு தந்திருக்காங்க தினமும் காலம் எழுந்திருச்சு ஆண்டாளம்மா பாடணும் பாசுரங்களை பாடணும் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம தினமும் காலம் எழுந்திருச்சு பால் குடிக்கிற பழக்கையெல்லாம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் இந்த மார்கழி மாதம் வந்து தள்ளி வச்சுக்கோங்க நெய் இன்னும் பாலுன்னும் நாற்காலி நீராடி அப்படின்னு தான் ஆண்டாள் தன்னோட பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது மெய்யிட்டும் மலரட்டி ஆ முடியும் செய்யாததனே செய்யும் தீக்குரலே செஞ்சதும் நாங்கள் மெய் போட மாட்டோம் கூந்தலுக்கு அலங்காரம் செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பகவானை பற்றி பேசாமல் மற்றவங்களும் குறை சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்க மாட்டோம் மற்றவங்க கிட்ட நம்மளும் குறை செல்ல போக மாட்டோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயிமாறி மகிழ்ந்தலோ ரொம்ப ரொம்பவை அதாவது யாராச்சும் நம்ம கிட்ட தானத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும் மார்கழி மாசம் ஃபுல்லாகவே மற்றவங்கள குறை செல்ல கூடாது அவங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நிறைய பேர் பகவானே பழிச்சுட்டெல்லாம் வாழ்வாங்க பகவானை தப்பா சொல்றது அவங்க என்ன சொன்னாலும் அதை பகவான் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு விட்டுருங்க அவங்கள குறை சொல்லிட்டே இருக்காதுங்க ஏன்னா அவங்கள நம்ம குறை சொல்லிட்டு இருந்திருந்து நம்மளாம் தப்பான பாதையில் தான் போய்ட்டுருங்க யார் என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் கண்டுக்கவே செய்யாதுங்க இதை ஒரு மார்கழி மாதத்துலேருந்து நீங்கள் பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் யார் என்ன பண்ணலாம் அதை கண்டுக்காமல் பகவானுடைய லீலைகளை கேட்டு பஜனை பாடிக்கிட்டே இருங்க இவ்வளோ நாளாக நம்ம பகவானுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணலை அப்படின்னால இந்த மார்கழி மாதம் பகவானுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க பகவானுடைய லீலைகளை கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நாச்சியாத்திரமொழி அப்லோட் பண்ணி நிறைய நாள் ஆகிடுச்சு இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க நிறைய நாளாக நான் நாச்சியார் திருமொழி போடலை அதுக்கு ஒரு ரீசனும் உண்டு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க நாச்சியார் திருமொழி பாசுரம் போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன் ஆண்டாள் அம்மாவோட நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பகுதி கடைசியிலையும் அவங்க இதை பாடலாக பாடணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் இனிமேல் டிசம்பர் சிக்ஸ்டீன் அதாவது மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிற டேலேருந்து மார்கழி திங்கள் சாங் ஃபஸ்ட்டு வந்து போட போகிறேன் பாசுரம் அண்ட் அதோட மீனிங்கோட போட போகிறேன் அன்னையிலருந்து இனிமேல் நம்ம போட போகிறது திருப்பாவே நாச்சியா திருமொழி எது போட்டாலுமே சாங் அதோட மீனிங்கோட தான் போட போகிறேன் திருப்பாவே காலமாக ஆறு முப்பது மணி முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் எவ்வளோ பேர் சீக்கிரமாக எழுந்துருச்சு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனிமேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லை அபிஷேக் கிருஷ்ணன் இன்ஸ்டாகிராம் பேஜில் கேளுங்க அப்படியே எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனல்லேயும் ஜாயின்ட் ஆகிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல வீடியோஸ்க்காக அபிஷேக் கிருஷ்ண இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஆண்டால் திருவடியில் சரணம்